அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ராகு திசை பாதிப்பு நீங்கக்கூடிய பரிகார முறைகளை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு தாந்திரிக பரிகார முறையா உங்களுக்கு இருக்கும். நம்மளோட ராசியில ராகு கோளாறு இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள் அந்த மாதிரி துன்பத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப சொல்ற ரொம்பவும் சுலபமான இந்த எளிய தாந்திரிக முறையை நீங்க பயன்படுத்த முடியுமா, அந்த பாதிப்புல இருந்து ரொம்ப விரைவா நீங்க விடுபட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, பெருமாள் கோவில்ல உள்ள ஒரு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு 18 சுற்றுகள் நீங்க அவரை சுத்தி வரணும். சுத்தி வரும்போது நீங்க ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க உங்களோட மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டே சுத்தணும். அப்படி ஜெபிக்கும் போது என்னன்னா, உங்களுக்கு வேற எந்த ஒரு நினைவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி எந்த நினைவுகளுமே இல்லாமல் நீங்க அந்த மந்திரத்துல மட்டும் முழு கவனம் செலுத்தி நீங்க ஆஞ்சநேயரை வணங்கிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே ராகுவோட கெடுதிசை பலன்ல இருந்து சீக்கிரமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பலன் வந்து சீக்கிரமா விடுபடவும் ஆரம்பிப்பீங்க. இது வந்து அனுபவபூர்வமா பயன்படுத்தி வச்சுக்கின்ற முறையும் கூட. இதை எல்லாமே பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா ராகு திசை பாதிப்புல இருந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும்.